எல்லாரும் வாங்கோ சந்தோஷமா இருக்கும். தனகண்ட மூலதனம் தையல் வந்து எனக்கு அம்மா தானே இந்த பழக்கி விட்டுவாங்க. எப்படி இதுக்கு ஒயில் கிடக்கு? ஒயில் பாத் மிஷின் என்ன சொல்றேன், ஒயில் பாத். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. வணக்கம். நான் மினிஸ்டர். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ரூம் டூர் பார்க்க போறோம். ரூம் டூர்ன்னுட்டு இங்க பின்னால தெரியுற இல்ல இல்ல பின்னால தெரியுற ஒரு ரூம் டூர் தான் பார்க்க போறோம். உன்ன ரூம் ஒன்று நினைச்சிட்டு கொஞ்சம் பெறப்படவா இருக்கு. அதுக்கு இந்த அந்த ரூமுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அதை ஆட்டர் ரூம் என்று சொல்லியெல்லாம் நாங்க இந்த வீடியோல பாப்போம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டு சரி நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். நாங்கள் வந்து போவோம். முள்ளக்கா போறதுக்கு முன்னாடி தான் காட்டுங்க ஆட்டர் ரூம் சொல்லியல என்னதான் முதுசாக்காவின் ரூம் டூர். இதே மாதிரிக்கா பார்த்துட்டு அப்படியே அன்னைக்கு ஒன்னா கற்பிரோ இல்லையானே கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க அப்படியே. ரைட் வாங்க அப்படியே போவோமா. இதுக்கு வந்து கதவு போடையில சும்மா கர்டன்ஸில தான் போட்டு கிடக்கேன். எல்லாரும் வரவேட்டு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷமா இருக்கும். இடம் இல்ல சின்ன ரூம் தான். நாங்க இதை மடிச்சு மேகங்க போடுவோமே. இது வந்து சும்மா அந்த திறந்துதாங்க மாக்கள் வந்து மாத்தி பாக்குறாங்க போட்டு பாக்குறேன் அப்படியே நேரத்துலேயே நான் கீழே எழுத்து விடுறது. என்ன ஆக்கள் வந்து போட்டு பாக்குறேன் ரெண்டு குழம்பு போயினோம் இல்ல தொடர்ச்சியா பாருங்க. இது வந்து நாங்கள் அக்கா கண்டு இப்ப தனியா கட்டினதுனா ரூமுக்குள்ள உரை பேக் எல்லாம் கூட இருக்கு எல்லாம் விளக்கம் சொல்லுவா. சரி அப்படியே மிஷின பாப்போம். நீ போட வேண்டாம். மூலதனம் தையல் மிஷின். இது வந்து அளவு கொப்பி அளவு எழுதி எழுதி அளவு கொப்பில முன்னு என்ன கிரிக்க வச்சிருக்கிறீங்க கடவுள் ஏதோலாம் எழுதி வச்சிருக்கிற. இரும்புகளாலும் கற்களாலும் கற்கப்பட்ட கட்டப்பட்ட கோவில்களை விட பாதுகாக்கப்பட வேண்டியது. அவர் கலர் அடிச்சிருக்கிறார் அளவு தெரியக்கூடிய இதே கருப்பு கலர் அடிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்காரு. பிளவுஸ் அப்படியே தச்ச உருவாங்க. நேற்று தச்சு கொண்டிருக்க சின்ன சம்பவங்கள் நடந்து என்ன நடந்தது திடீரென்னு மிஷின் தஞ்சாவூர்ல கரண்ட் அடிக்க அவளுக்கு சுழல் சுழலுண்டு சரின்னு நானும் டெய்லி விட்டாலும் கொடியால உடம்புற இதாவது. அப்பா வந்து அப்புறம் சொன்னேன் இப்படி மிஷின் கரண்ட் அடிக்கிற அப்பா வந்து சும்மா டெஸ்ட் வச்சு பார்த்தது கால் மீதியில அடிக்கிறேன் கால் மீதியில வச்சு பார்த்து அப்ப தெரியல. அப்புறம் அந்த நான் அந்த ஸ்பொட்டை அடிச்ச இடங்களை சொன்னேன் இதுல ஒரு காயும் காதல் ஒரு காயும் கொண்டு அப்ப வைக்க வைக்க எல்லா இடத்தையும் அந்த புழுக்கரன் பாய அவளுக்கு அப்புறம் எங்கண்ட ஒரு சொந்தக்கார அண்ணாட்ட அடிச்சு கேட்டார் வேறங்க தானே செய்யறாரு. அப்ப ஏன் இப்படி மிஷின் கரண்ட் அடிக்கிறதுனால சின்ன ரெண்டத்துல கொழுவி இருக்கான்னு சொல்லி அப்ப ரோட் பிளாக் வேன் அடிச்சிருந்தா அதுலதான் மிஷின் இருந்தது. அப்ப அதுல வயர் எல்லாம் கட்டி ரோட் பிளாக் வேன் அடிச்சிருந்தது. அப்ப இத இதுல போட சொன்னேன் மெயின் சுவிட்ச்ல போட்டாதான் கரண்ட் அந்த நீரை வரைய அடிக்காமண்டு அப்புறம் டப்பட்ட மிஷின் எல்லாம் விட மாத்தி சுவிட்ச்ல போட்டோம்னு அடிக்கல கரண்ட். சரியா இப்ப நீங்கள் இருங்க கதைப்போம் வருஷம் அது வண்டி வித்துட்டேன். அது வண்டி 7 வருஷம் தையல் தொடங்கினது என்னதான் உங்க ஸ்டோரியை சொல்லுங்க தையல் ஸ்டோரி இருமா எப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்க என்ன தையல் ஒரு இன்வெஸ்டான். அப்ப முன்னுக்கு ஒரு வீடியோல போட்டுனாங்க அதுமே எப்படி கடதுறாங்க சொல்லி தையல் வந்து எனக்கு அம்மா தானே இந்த பழக்கி விட்டுவாங்க. அம்மா அம்மாங்கண்ட சொந்தக்கார அண்டி ஒரு அளவு பழக்கி விட்டது. அம்மாண்ட தான் மெயினா அந்த வெட்டுறதுகள் எல்லாம் பழகினது. அவ தச்சு கொண்டிருக்கிறத பார்த்து அந்த தைக்கிற அளவுக்கு தெரியும். பிற வெட்டுறது எல்லாம் அம்மாட்ட தான் பழகினது. பழகி அப்படியே என்ன சொந்த கடை விடணும்டா ஒரு ஆசை தானே வேற கடையில நின்று அப்படியே இந்த சொந்த கடை ஒன்று போடணும்னு சொல்லி கடையும் போட்டாச்சு. என்ன போட்டு போடைக்கே அந்த மிஷின் எடுத்தது அந்த சிங்கர் மிஷின் போடைக்கு தான் போடைக்கு அந்த மிஷின் எடுத்தது. பிறகு இதை எடுத்தோன்னு அதை பாவிக்காய் போட்டுட்டேன்.
அடிக்கடி கலட்டுறீங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாத்தணும்? எத்தனை நாளைக்கு இல்ல, இந்த சும்மா இதழ்கள் இருக்குமெல்லோ இருக்கிறதுக்குள்ள பண்ணி இந்த இது கலட்டி அந்த டஸ்ட் எல்லாம் தட்டுருந்தேன் தட்டைக்குள்ள, அப்படியே கீழே சும்மா தட்டோம்னு தட்டுறது. இதை பாருங்க, இது வந்து இப்படி கட்டு தையல் போடுறது, இது வந்து இப்படி கூட்டி குறைக்கிறது, இதுல சூழ்ச்சிடும் கிஞ்சகா. இதுக்குள்ளதான் வந்து இதுல ஒன்னு இருக்கு, ரோப் இருக்கு, பச்சை சுவிச்சும் சிவப்பு சுவிச்சு. இது வந்து தம்பி வந்து இது அமர்த்துறான்னு அப்பா சொல்லிச்சு, பச்சை ஒட்டி விட இல்லாட்டி பிளாஸ்டிக் மாதிரி தச்சு போட்டு விடண்டா, பிளாஸ்டிக் மாதிரி தச்சு போட்டா கலட்டி கொண்டு போக வேண்டிய வாய்ப்பு. நான் செலவற்றை பழப்படி ஒட்டி வச்சிருக்கேன். நேற்று கரண்ட் அடிச்சது ஒன்னும் கூட இது வந்துட்டேன்னு பயன் தான், சின்ன பிள்ளை இல்லை அவ தெரியாது எனக்கு, நான் இப்படி செஞ்சு விட்டேன். அப்ப நீங்க 7 வருஷமா தையல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறீங்களா? ஒரு சாரி பிளவுஸ் எவ்வளவு அடுப்பீங்க? ஒரு சாரி பிளவுஸ் நார்மலா 500 ரூபாய் அடுப்பேன். இப்ப லேசர் வச்சு அப்படி இருந்துச்சா கொஞ்சம் கூட காசு வரும். வெளியிடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ரேட் கூடுவாமன்னு சொல்லிடும், என்னிடம் மட்டும் குறைவாமன்னு சொல்லும். தூர இடத்துல இருந்து இல்லாம அந்த தைக்கிறது ரேட் குறைவன்ட்டு. ஏன் அவ்வளவு குறைச்சு வந்துற? நான் வீட்டா நினைக்கிறேன், அப்ப இந்த கடை வாடகை காசு இல்லை. இப்ப கரண்ட் காசு கூட இப்ப கடைக்கரண்ட் பாக்கைக்குள்ள கடையிலயாம் கொஞ்சம் கூட வில் வருமாமன்னு சொல்லிட வேணும். என்னென்னு தெரியல, வீட்டுக்காரன் வீட்டு கரண்டோட சேர்த்து எடுக்கிற நிறைய வீட்டு வில் நோமலா வருமாம், கடை பில் வீட்டு வில் டவுன் மடங்காமண்டாக்க சொல்லிடும். அது எனக்கு என்னென்னு தெரியல, இவ்வளோ காசுண்டா காசை கட்டி போட்டு போறான் அப்ப தெரியா. நீங்கெல்லாம் கடையில இருக்க கட்டியிருப்பீங்க? கடையில முதல் கடையில இருக்க அந்த வீட்டுக்காரக்கான கட்டுறப்ப நான் வீட்டு 1000 ரூபாய் கொடுக்கணும். நான் அப்பக்கு நான் இந்த மிஷின் பாவிக்கிற குறைவு, அதான் கூட பாவிச்சது. இந்த மிஷின் பாவிச்சோடனும் முதல் அது பாவிக்க 500 ரூபாய் கொடுக்குறேன். நான் லைட்டர் போடுறேன் அப்புறம் இதை எடுத்த பிறகு நான் இதை வீட்டை வச்சு தச்சு பார்த்துட்டு தானே கொண்ட கடையில போட்டது. அப்ப நான் வீட்டை பில் எவ்வளவு கூடி இருக்கோ அந்த காசை கொடுத்துருவேன். இல்ல நான் நோம்புல அங்க கடையில தைக்கிற விட வீட்டோட தைக்கிறவங்க கூட அந்த பாக்கணும் இல்ல. இப்ப ஒரு நாள் புல்லா வேலை செய்யக்குள்ள நிறைய கரண்ட் இழுத்தா அப்புறம் அதுதான் போடும்ல, அவைக்கு நட்டுவா போடும் இல்ல. அப்ப நான் இங்க வந்து இங்க புல்லா தைச்சு பாப்பேன், இடவிரிவா தைப்பேன், முடியும் தைச்சு பாப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளவு காசு வருதுன்னு சொல்லி அப்படி பாக்கியக்குள்ள அந்த கொஞ்சம் 1000 ரூபாய் கணக்கா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நான் இஞ்சால மெட்டை கடை ஒன்று நடத்தினேன், அது கரண்ட் வில் வார கரண்ட் வில்ல கட்டுறது 1000 1500 ரூபாய்க்குள்ள. அப்போ கணக்காக பார்த்து தான் கொடுத்துருக்கேன், கணக்காக தான் கொடுத்துருக்கேன். சரி, அப்போ இந்த இந்த ரூம் வந்து கட்டினது எங்கள் மாமா தானே? இந்த ஜன்னல் இதை காணும் வடிவானக்கல்ல இஞ்சு, இது வந்து 9 கல் வச்சுட்டு ஒன்றுதான் இப்போ பண்ணும்போது பிளான் பண்ணது. அப்புறம் கல்ல போய் பார்த்துட்டு சின்னனா இருக்காம அந்த ஒரு பெரிய கல்லாக வேணும்னு சொல்லி அதை வைப்ப கொண்டு பார்த்தது. அப்புறம் அது என்னை மட்டுக்கு இருட்டா இருக்குமெண்டு சொல்லிட்டு 9 அப்படி வச்சது, 4 வைப்பம் அப்புறம் 6 வைப்பம் அப்புறம் 9 போயிட்டு. இந்த ரூமே வந்து இந்த ஒரு நோக்கத்துக்கு அனுப்பி முதல் வந்து பிராந்தேக்கை தான் வச்சு தைச்சவா. அப்ப தம்பியும் பிறந்தான் பிறகுதான் வந்து நாங்கள் எங்கண்ட ஹோலும் செய்த நாங்கள் வழி ஹோலும் செய்த நாங்கள் அதோட சேர்த்து இந்த ரூமும் ஒரு ரூமா கட்டினாங்கல்ல. சொல்லுங்க, இது வந்து நாங்கள் அந்த கண்காட்சி போனாங்க தானே, அப்ப ஒரு 3 படம் இருந்தது, 2 படம் என்ன கொண்டுனா கொண்டு. அப்ப சும்மா அங்கனைக்க கிடந்து சும்மா அணியாம போறானே, அப்ப நான் சும்மா இதுல ஒட்டி விடுனேன். அதுக்கு அர்த்தம் தெரியாது என்ன அர்த்தம், ஓவியம் அவ்வளவுதான். இது வந்து அந்த கண்காட்சி வந்து திரைப்பட துறையினர்
அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆகல் கேமராவில் வேலை செய்யக்கூடிய ஆகல் கண்டு நடந்தது. அப்போ நாங்களும் போனாங்க, போன இடத்துல வந்து ஒரு மூன்று நாலு படத்துக்கிட்ட தந்தது, ரெண்டு ஒரு ஆளுக்கு ஒரு படம் என்ன கொண்டு நான் கொண்டு கிரிசாக்கா கொண்டு அப்போ மூன்று வாடம் மூண்டாச்சு இருந்துட்டு அவள் தானே கொண்டு எடுத்துட்டு எங்களுக்கு ரெண்டு இருக்கு மூணு கொண்டு வந்து தந்துவான். அப்போ சரி இந்த அப்படியே இதில் வந்து இந்த நாய்க்குட்டி பொம்மை ஒன்று இருக்குது, இது வந்து இப்படி ஃபோன் வச்சுட்டு பாட்டு கண்டு கொண்டு இருக்கிறது, இப்படி இதில் வச்சா நிற்கும். அப்போ இதில் இப்படி ஃபோன் வச்சா இதில் இப்படி பாட்டு கண்டு கொண்டு இருக்கிறேன் கத்திரிக்கோள் வந்து இந்த கத்திரிக்கோள் அந்த மெத்த கத்திரிக்கோள் எல்லாம் கூட தயிர்கறப்பா இது என்ன இரும்பு கத்திரிக்கோள், நான் வந்து இந்த இரும்பு கத்திரிக்கோள் மெத்த கத்திரிக்கோள் பெருசுவா இருந்து இந்த உடம்பு இல்லாம இந்த கருத்து கொண்டு வந்தேன் இப்ப ஒடுபட்டு கொண்டு வருது. அப்ப அதால வந்து நான் இந்த கத்திரிக்கோள் எல்லாம் பாவிக்க கூடாதோ இல்ல பாவிக்கலாம இந்த மொழி கறக்கும் உடம்புகள் இந்த பிடிச்சு பிடிச்சு வெட்டைக்குள்ள அவடம் கறக்கும் அந்த அண்டி கறக்கும் அதால நீங்க உதவி பாவிக்கிறீங்க. அப்படியே உயிர் வந்து வேண்டி வச்சிருக்கிறேன், இது குறையா இருக்குது, இது புதுவை இதுக்கு நீங்க ஒரு லிட்டர் கிட்ட விட்டு இருப்பீங்க நீங்க, அது ஒரு லிட்டர் ஆயில் வேண்டி விடுறது அப்படியே அது இப்ப 5000 கிட்ட வந்துச்சு. வித்தியாசமாக கடையில போய் வரைய குளமிச்ச காசு இருக்க ஒரு இது வந்து சித்திக்கு தான் வேண்டி கொடுத்தேன் நான், அவன் பிற காசுல கொஞ்சம் அக்கறையா இருந்துட்டேன். இப்ப அவன் அப்பா வேலையை போயிக காசுதான் நிப்பான், பின்ன அப்படி பழக்க கூடாதுன்னு குழந்தை பிள்ளைல காசு கடுமையா போயிடுவான் அப்படியே அப்படியே காசு கடுமையா போயிடுவான்னு சொல்லிட்டு அதை உண்டியல எல்லாம் கூட எடுத்தாச்சு அவனுக்கு கொடுத்த காசு எல்லாம். இப்ப பிற நான் இதுக்கு திருப்பி சும்மா போட்டு வச்சுக்கேன், கிடக்கு இதுக்கு சோக்கட்டி இருக்கு, இதுக்கு சும்மா அந்த தையல் சாமான தான், இது ஊசி மிஷின் ஊசி மற்ற கொஞ்சம் பட்டினதல் இருக்கு. இங்கால அப்படியே மிஷின் அப்படியே தைக்கி ரோடு போறோம். மிஷின் மிஷின் என்று நைன் பாக்ஸ் இது ஐன் பாக்ஸ் இது ரோல் பிளக் அதான் கரண்ட் அடிச்ச ரோல் பிளக் அது இதான் அடிச்ச ரோல் பிளக் ஆள் அப்படியே வச்சுக்கிறாங்க என்ன கொல்ல என்ன மாதிரி $500 அதுக்காண்டி காட்டுங்க சாரி பிளவுஸ் பாப்போம்.
பட்டைகளுக்கு டான்ஸ் பண்ணோம்னா வச்சு நோம்பல ஒரு அம்மாக்கு தைச்சு சாரி கையம் அவ சொல்லிட்டு நீட்டா ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் நீட்டா வைத்து பரவாயில்ல நீட்டா இருக்கு போடா நீட்டா இருக்கு இது வந்து ஒரு பிள்ளைக்கு என்னது சாரி ப்ளவுஸ் இதுவும் சாரி ப்ளவுஸ் தான் இந்த அக்காவுக்கு ரெஜிஸ்டர் கை வித்தியாசம் வந்து கை கொஞ்சம் வித்தியாசம் வச்சிருக்கு இதுதான் இப்போ கொஞ்சம் ஆகல போடி நம்ம விரும்பி போடுதல இதுக்கு அப்படி சுருக்கு வரும் போடத்தான் படியா இருக்கு நல்லா இருக்கு கீழே இந்த குஞ்சம் வச்சிருந்துச்சு இதுக்கு எவ்வளவு அடிப்பீங்களோ அம்மா சூப்பரா இருக்கு இது தைக்கிறதுக்கு 650 ரூபாய் இந்த குஞ்சத்தின் டிசைன் பாப்போம் பாருங்க சூப்பரா இருக்கு பாரு இது தைக்கிறதுக்கு 650 ரூபாய் மற்ற இந்த லேஸ் காசு 100 காசு எல்லாம் புரியும் வரும் தையல் காசு 650 ரூபாய் சின்ன பிள்ளை இருக்கு இது வந்து ஒரு சாமத்திய வீட்டுக்கு காப் சாரி தைச்சது பிறகு அந்த பிள்ளை வேற இது போட அப்படின்னு சொல்லி அந்த இந்த விடிய போற காப் சாரி முழுப்பாட சட்டை மாதிரி போட்டு அதை வீடியோ எடுக்க ரெண்டு பிறகு வேற உடம்பு தைச்சு கொடுத்தனான் பின் இந்த பிளவுஸ் இன்னும் அந்த எடுக்கல அவர் தூக்கி காட்டுங்க பாப்போம் படிவா இருக்கு இதுக்கு வந்து அதே குஞ்சம் தான் பச்சுனா அந்த சாமத்திய வீட்டு பிளவுஸ் கொஞ்சம் வித்தியாசமான குஞ்சம் பச்சு கொடுத்தேன் பாப்போம் முன்னு திருப்பி காட்டுங்க முடிச்சுக்கொள்ளுங்க சரி அப்ப இந்த வீடியோ பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க யாருக்கு முடிப்பு தச்சு தருவணுமாண்டா எங்களுக்கு கால் பண்ணுங்க ரைட் நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் என்ன பாய்